ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஒரு சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த இடம் என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுக்கான பணிகள் இன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா துவங்கப்பட இருக்குது ஸோ இது தொடர்பாக நேற்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முப்பத்தெட்டு மாவட்ட முதன்மை கல்வியுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த விடைத்தாள்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகள் தேர்வு மையங்களாக செயல்படுதோ அந்த மாவட்டங்களுக்கு அந்த விடைத்தாள்களை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தினா டென்த்துக்கான மேப்பு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க தைக்க சொல்லியிருந்தாங்க இப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் துறை பல்வேறு வகையான நடவடிக்கைகள் பொது தேர்வுகள் நடத்துவதற்கான அந்த ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ஸ்டாஃப்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க ஸோ எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹால் சூப்பரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க பிஜி டீச்சர்ஸை எக்ஸாம் சென்டருக்கு அது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொது தேர்வுகள் நடத்துவது தொடர்பாக விடைத்தாள்களை வந்து பார்த்தினா எப்போ அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தேர்வு துறை இயக்குனர் சேதுராம வர்மா அவர்கள் முப்பத்தெட்டு மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பத்தாம் வகுப்பு மேல்நிலை இரண்டாம் ஆண்டு ஸோ லெவன்த்துக்குமே தான் ஸோ இன்றிலேருந்து ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள் அந்த விடைத்தாள்களை வந்து பார்த்தினா எடுத்து செல்லப்பட வேண்டும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தாம் வகுப்பு மற்றும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொது தேர்வில் உள்ள மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முதன்மை விடைத்தாள்கள் மையங்களுக்கு வழங்கி தைக்கும் பணியினை மேற்கொள்ள வேண்டும் ஸோ தைக்கும் பணிகள் அப்படிங்கிறது கிராஃப் கிராஃப்ஷீட்டு மேப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தைப்பாங்க அந்த புக்லெட்டில் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத்தேர்வினை முதன்மை விடைத்தாள்களின் வகைகள் முதன்மை விடைத்தாளுடன் வைத்து தைக்க வேண்டிய வரைபடத்தாள்கள் மற்றும் வரைபடங்கள் வரம் ஆகியவை தேர்வு மையங்களுக்கு வழங்கும் பொருட்டு இத்துடன் இணைத்து அனுப்பி வைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பயாலஜின் நம்ம பாட்னி தனியா ஜுவாலஜி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்கும் ஸோ அந்த எல்லா ப்ராசமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விடைத்தாள்கள் வழங்குவது தொடர்பான அந்த அறிவுரைகள் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வு முதன்மை விடைத்தாள்கள் மொழிப்பாடங்கள் மொழிப்பாடங்கள்லாம் நம்ம லாங்குவேஜ் எடுத்துக்கலாம் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹச்எஸ்வி லாங்குவேஜ் குறிப்பிடப்பட்டுள்ள முப்பது பக்கங்கள் கொண்ட புள்ளியிடப்பட்டுள்ள கோடிட கோடிடப்பட்ட முதன்மை விடைத்தாள்கள் தேர்வர்களுக்கு வழங்க வேண்டும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ரூல்டு தான் ரூல்டு ஷீட்டு தான் அந்த புக்லெட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேர்வர்கள் மொழிப்பாடங்களுக்கு கூடுதல் விடைத்தாள்கள் கூறினால் புள்ளிடப்பட்டுள்ள கோடிடப்பட்ட கூடுதல் விடைத்தாள்கள் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் ஸோ அடிஷ்னல் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க உயிரியல் பாடத்தை பொறுத்தவரையில் உயிரி தாவரவியல் மற்றும் உயிரி விலங்குவியல் என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக இரண்டு முதன்மை விடைத்தாள்கள் வழங்கப்படும் ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் பயோசுவாலஜி பயோ பாட்னி ஆனால் ஒரே டாப் ஷீட் மட்டும் வழங்கப்படும் ஸோ ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேன்ல இரண்டாம் ஆண்டு பொது தேர்வு ஹச்னி பயோசுவாலஜி குறிப்பிடப்பட்டுள்ள முதன்மை விடைத்தாள்களை தேர்வுகளுக்கு வழங்கப்பட வேண்டும் சோ மெயினாக வந்து அந்த புக்லெட்ல பயோ பாட்னி ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சோ முகப்புத்தாள்கள் மற்றும் முதன்மை விடைத்தாள்கள் தைக்க வேண்டிய முறை சோ அதை எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அதுக்கான சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க முகப்பு முகப்புத்தால் வைக்கப்பட வேண்டும் ஸோ ஃபஸ்ட் இன்டர் லீப்பு அதுக்கு கீழே வந்து பார்த்தினா பயோ பாட்னி முதன்மை விடைத்தாள்கள் வைக்கப்பட வேண்டும் அதன் கீழே வந்து பயோ பாட்னி பாடத்திற்கென வழங்கப்பட வேண்டிய கோடிடப்படாத ஸோ அன்ரூல்டு வகையிலான நான்கு பக்கங்கள் கொண்ட ஒரே கூடுதல் விடைத்தாள்கள் மட்டும் வைக்கப்பட வேண்டும் அதன் கீழே வந்து பார்த்தினா பயோசுவலஜி முதன்மை விடைத்தாள்கள் வைக்கப்பட வேண்டும் ஸோ இதான் வந்து பார்த்தினா அந்த ப்ராசஸ் மேற்படி நான்கு பகுதிகளை ஒன்றாக வைத்து ஒரே விடைத்தாள் புத்தகமாக தேர்வுகளுக்கு வழங்கப்பட வேண்டும் பயோசுவாலஜி பாடத்திற்கு தேர்வர்கள் கூறினால் கூடுதல் விடைத்தாள்கள் வழங்கலாம் அவ்வாறு பெற்று பயன்படுத்தப்படும் பயோசுவாலஜி பாட கூடுதல் விடைத்தாள்கள் மேற்படி விடைத்தாள்கள் பக்கத்தின் அடியில் வைத்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க மேல்நிலை தேர்வில் கணக்கு பதிவியல் அக்கௌண்டன்சி பாடத்திற்கு விடைத்தாள் ஒன்று முதல் பதினாலு கோடிட பட கோடிடப்பட்டாலும் உள்ள பக்கங்கள் கோடிடப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத்தேர்வுக்கு ஹச்எஸ்சி அக்கௌண்டன்சி என்று குறிப்பிடப்பட்டுள்ள முதன்மை விடைத்தாள்களை தேர்வுகளுக்கு வழங்கப்பட வேண்டும் கீழே வந்து பார்த்தினா கணக்கு பதிவியல் பாடத்திற்கான முதன்மை விடைத்தாள்கள் கொஸ்டின் புக்லெட் சீரிஸ் வந்து பார்த்தினா ஏபின்னு இருக்கும் இதில் வந்து பார்த்தினா அந்த டிக் பண்ணி அந்த ரப்பர் ஸ்டாம்ப் வந்து பார்த்தினா வைக்கிற மாதிரி இருக்கும் அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நிறையா வந்து பார்த்தோன்னா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க மேல்நிலை தேர்வில் இதர பாடங்களுக்கு கணினி அறிவியல் உட்பட ஹச்ஐசி மெயின் என்று குறிப்பிடப்பட்டுள்ள முப்பது பாடங்கள் அடங்கிய முதன்மை விடைத்தாள்களை வழங்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தேர்வு மைய முதன்மை கண்காணிப்பாளர்கள் தேர்வு நடைபெறுவதற்கு முன்பதாக தேவையான கூடுதல் விடைத்தாள்களை கையிருப்பில் உள்ளதா என்பதை உறுதி செய்தால் வேண்டும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வில் வரலாறு பாடத்தேர்வுக்கு முதன்மை விடைத்தாளுடன் கடைசித்தாளுக்கு முன்னர் ஒரு இந்திய வரைபடம் அதாவது பார்த்தினா ஒன் இந்தியா மேப் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி புவியியல் பாடத்திற்கும் கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ் மேக்ஸுக்கு அந்த கிராப் ஷீட் இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கான அந்த தாள்களையும் வந்து பார்த்தினா ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றிலிருந்து பொது தேர்வுக்கான பணிகளை வந்து பார்த்தினா தேர்வுகள் துறை இயக்கம் வந்து பார்த்திங்கனா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா கொடுத்துருக்காங்க எந்தெந்த புக்லெட்டுக்கு வந்து ரூல்டு அன்ரூல்டு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ நமக்கு பாட்னி பயோசாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்ரூல்டு தான் அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடிஷ்னல் சீட்டு அப்படி எல்லாமே அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு சில தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஷீட் இருக்கணும் பிஸ்னஸ் மேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஷீட் இருக்கணும் ஹிஸ்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இண்டியன் மேப் இருக்கணும் ஒன் வேர்ட் மேப் இருக்கணும் ஜியாகிரபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் மேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி இடைநிலை கல்வி பொதுத் தேர்வு முதன்மை தாள்கள் தமிழ் விடைத்தாள்கள் முதல் நான்கு பக்கங்கள் நான்கு படிவங்கள் அச்சிடப்பட்டு மீதமுள்ள பதினெட்டு பக்கங்களில் எழுதும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த முதன்மை விடைத்தாள்களை வந்து பார்த்தினா பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்எஸ்எல்சிக்கான அந்த லாங்குவேஜ் மேத்தமேட்டிக்ஸ்க்கான அந்த சயின்ஸு கிராஃப்ஷீட்டு ஸோ எல்லாமே வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க ஸோ தேர்வுகள் நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளுமே வந்து பார்த்தினா தேர்வுகள் துறை செஞ்சுட்ருக்காங்க ஸோ அந்த முகப்பு பக்கம் வந்து பார்த்தினா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் டென்த்துக்காக இருந்தாலும் டுவெல்த்துக்காக இருந்தாலும் லெவன்த்துக்காக இருந்தாலும் மதிப்பெண் பக்கம் மேலே பண்டில் நம்பரு பேக்கெட் நம்பரு ஸ்கிரிப்ட் நம்பரு கேம்ப் நம்பரு ஸோ பேப்பர் அலியூஷன் கேம்ப் நம்பர் மென்ஷன் பண்ணுவாங்க விடைத்தாள் திருத்துவோர் நிறைவு செய்ய வேண்டியவை ஏபி இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு செய்யணும் டோட்டல் மார்க்கு வினாவியாக மொத்தம் எவ்வளோமா இருக்குது வரியாக மொத்தம் எவ்வளோமா இருக்குது ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி நீங்கள் போடுவாங்க இங்கே ஏ இஇ சி உங்கள் மூணு பேர் நீங்கள் உங்கள் ஆன்சர் ஷீட்டை வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து செக் பண்ணுவாங்க அதான் இங்கே கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இது வந்து பார்த்திங்கனா அரசு தேர்வுகள் துறை இயக்கம் ஸோ டென்த்து டுவெல்த்துக்கான அந்த இன்டர்லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த புக்லெட் வந்து இருக்கும் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க வினாத்தாளில் எவ்வித குறியீடும் இருக்கக்கூடாது விடைத்தாள்கள் சே சேதப்படுத்தக்கூடாது விடைத்தாளில் எந்த ஒரு பக்கத்திலுமே வந்து தேர்வு எண் பெயர் எழுதக்கூடாது ஒன்ஸ் வந்து நீங்கள் புக்லெட்டில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் எழுதிட்டிங்கன்னா அதுக்கு மேலே உள்ளே எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது மாதிரி வண்ண கலர் கொண்ட பேனா பென்சில் எதையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க விடைத்தாள் கோட்டின் இடது ஓரத்தில் எழுதக்கூடாது கொஷின் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தான் வந்து எழுதணும் விடைத்தாள் பு புத்தகத்தின் எந்த ஒரு தாளையும் கிளிக்கவோ நீக்கவோ கூடாது விடைத்தாளில் எழுதி ஒன்றுக்கும் மேற்பட்ட அனைத்து சரியான விடைகளையும் அடித்தல் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் இது சோஷியல் சயின்ஸுக்கான ஆன்சர் ஸ்கிரிப்ட் இப்படி தான் இருக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து இந்தியன் மேப் அவுட்லைன் இருக்கும் அண்ட் த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மேப் அவுட்லைன் விட்டுட்டோம்னா வேர்ல்டு மேப் வந்து பார்த்திங்கனா கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சோஷியல் சயின்ஸுக்கான அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்கும் ஸோ இதுக்கான எல்லா பணிகளுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேர்வுகள் துறை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பொது தேர்வு நடத்துவதற்கான எல்லா பணிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு துறை ஆகட்டும் கல்வித்துறை ஆகட்டும் இருக்காங்க ஸோ மாணவர்கள் தொடர்ந்து வந்து உங்கள் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாடத்திட்டங்கள்லாம் முடிக்க முடியாத பட்சத்தில் நடத்தப்படாத பாடங்களிலிருந்து பொதுத்தேர்வுக்கு கேள்விகள் கேட்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ விரைவில் பொது தேர்வுக்கான அந்த பாடத்திட்டங்கள் குறைப்பது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியாகும் ஸோ இப்போதைக்கு நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் சிலபஸை டென்த்து டுவெல்த் நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதில் நீங்கள் ஓவரளவுக்கு தரவாக இருந்தாலே பெண்டிங் யூனிட் வந்து பார்த்திங்கனா கம்மியாக இருக்கும் ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம் ஸோ இதான் இப்போ வெளியான அப்டேட்டு வீடியோ இன்பாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காத மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட் வேணுன்னா நம்ம வாட்ஸ்அப்ல டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி